Hello children, good morning to all. Today we are going to see AVS. Okay, so take your AVS book, take page number 95. Today we are going to see a new lesson, Plants Around Us. Plants Around Us. Plants na tavarangal. Around na sutri. As na namma. Namla sutri ulla tavarangala patri da innik namma paaka porom. Okay. In this lesson, you will learn about the parts of a plant, different kinds of plants, benefits of plants, trees as habitats for animals. Okay? First, we are going to see about parts of a plant. Plant na tavaram. Parts na adodeya parts. Bahangal. Okay? Oru plant odeya parts patti innikku nama paaka porom. A group of students went on a field visit to a garden. A group of students garden ku field visit poranga. Field visit na nera andha edathuke poranga. Garden ke poranga. Meena looked at a sapling closely and asked her teacher. One part of this plant is green while the other part is brown in color. Why is it so, teacher? Meena vandha enna kekkranga na ஒரு மரக்கன்று பார்க்குறாங்க. ஓகேவா, சாப்ளிங்னா என்னது மரக்கன்று அப்படின்னு அர்த்தம். அதை மட்டும் பார்த்துட்டே இருந்து கேட்குறாங்க. ஆஸ்க்டு ஹர் டீச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஒன் பார்ட் ஆஃப் திஸ் பிளான்ட் இஸ் க்ரீன் வைல் த அதர் பார்ட் இஸ் ப்ரௌன் இன் கலர். ஒரு பார்ட் மட்டும் க்ரீன் கலரில் இருக்குது, மற்ற பார்ட்ஸ் எல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்குது, ஏன் ஒயிட் டீச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டீச்சர் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க? The teacher explained, our body has different parts such as hands, legs and head. Teacher என்ன explain பண்ணுறாங்கன்னா, our body அப்படின்னு என்னது நமது உடல். நமது உடலில் வந்து different parts. Different partsனா பல்வேறு வகையான parts such as hands. Handsனா என்னது கைகள், legsனா கால்கள், headனா தலை, இல்லையா? நம்ம பாடியில் வந்து இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இன் த சேம் வே பிளான்ட்ஸ் ஆல்சோ ஹாவ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். அதே மாதிரி தான் நமக்கு எப்படி கை கால் தலைலாம் இருக்கோ அதே மாதிரி பிளான்ட்ஸ்க்கு என்னது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வந்து இருக்குது. தே ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அது என்னது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. லெட் அஸ் லேர்ன் அபவுட் தெம். அதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் டேக் தி நெக்ஸ்ட் பேஜ் சில்ட்ரன். லெட் அஸ் டிஸ்கஸ். Look at a plant, okay? What do you see? Can you guess what the different parts of the plant do? Can you guess, children? Okay. Every plant has a root and a shoot system. Ella plant ku root and shoot system irukum. Root na mannukku adila irukkudiya andha pagudigal. Shoot system na andha mannukku mel irukku illaya? Above the ground. And the parts along the shoot system is solvanga. Root system. The part of the plant that grows under the ground is called the root system. Okay. Under the ground. Ground ka adila. That is mannu ka adila varakoodiya. And the parts tha enadhu. Root system. Shoot system. The part of the plant that grows above the ground is called the shoot system. அதே எபோவ் தி கிரவுண்ட் மண்ணுக்கு மேலே வரக்கூடிய பகுதி தான் என்னது ஷூட் சிஸ்டம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேம், லீவ், ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட். ஷூட் சிஸ்டமில் என்னென்ன இருக்கும்னா ஸ்டெம், லீவ், ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட். ஓகே, இதெல்லாமே ஷூட் சிஸ்டமில் இருக்கும். ரூட் சிஸ்டமில் ரூட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, ரூட் சிஸ்டம்னா அண்டர் தி கிரவுண்ட், அதுவே ஷூட் சிஸ்டம்னா எபோவ் தி கிரவுண்ட். Okay, let's see about leaf. Grows from the stem. Leaf எங்கிருந்து வரும்? ஸ்டெம்ல இருந்து, இல்லையா? இந்த ஸ்டெம்மோட இந்த இதில் இருந்து தான் இந்த லீஃப் வந்து என்னாகும், க்ரோத் ஆகும். மோஸ்ட் ஆர் க்ரீன் இன் கலர். லீஃப் வந்து எல்லாம் மோஸ்ட்லி என்ன கலரில் இருக்கும்? க்ரீன். க்ரீன்னா பச்சை. மேக்ஸ் ஃபுட் ஃபார் த பிளான்ட். இந்த லீஃப் மூலியமாக தான் பிளான்ட் வந்து தனக்கு தேவையான ஃபுட்டை என்ன பண்ணுது, எடுத்துக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் மூலியமாக, இந்த லீஃப் மூலியமாக தான்
இது அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃப்ளவர். ஃப்ளவர்னால் என்னது, பூ. அட்ராக்டிவ் அண்ட் கலர்ஃபுல். அந்த ஃப்ளவர் எப்படி இருக்கும், பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அண்ட் கலர்ஸ் பியூட்டிஃபுல் கலர்ஸில் இருக்கும் இல்லையா. க்ரோஸ் ஃப்ரம் அ பட். ஃப்ளவர் எதுலேருந்து வருது, ஒரு பட். பட்னா மொட்டு. ஃபஸ்ட்டு மொட்டு விடும், அதுக்கப்புறம் தானே ஃப்ளவர் வரும். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து ஒரு பட்லேருந்து தான் வரும். ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்மெல். ஒவ்வொரு ஒவ்வொரு பிளான்ட்டில் இருக்க ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா. ஸ்பெசிஃபிக் ஸ்மெல்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்மெல். அட்ராக்ட்ஸ் பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கனால எல்லா பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ் கூட அதுக்கு அட்ராக்ட் ஆகி என்ன பண்ணுது, அந்த ஃப்ளவரில் வந்து உட்காந்து அதில் இருக்க சம் ஃப்ளவர்ஸில் வந்து என்ன இருக்கும், ஹனி இருக்கும். அந்த ஹனியை எடுக்கிறதுக்காக நிறையா பேர்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பிளான்ட்டில் உட்காரும். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் ஃப்ரூட். ஃப்ரூட்னா பழம். ஓகே, இட் டெவலப்ஸ் ஃப்ரம் த ஃப்ளவர். ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இது எங்கேருந்து வருதுன்னா ஃப்ளவர்லேருந்து தான் வருது. ஃப்ளவரோட அடுத்த ஸ்டேஜ் தான் என்னது, ஃப்ரூட். சம் ஹாவ் சீட்ஸ். நிறையா ஃப்ரூட்டில் வந்து என்ன இருக்கும், சீட்ஸ். சீட்ஸ் இருக்கும். சீட்ஸ்னா விதைகள். மோஸ்ட் பிளான்ட்ஸ் க்ரோ ஃப்ரம் சீட்ஸ். நிறையா பிளான்ட்ஸ் வளர்றதுக்கு நம்ம என்ன போடுவோம், விதை போடுவோம் இல்லையா. மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து வளருது. ஸோ இந்த சீடை எடுத்து மறுபடியும் நம்ம போட்டோம்னா எகை நம்மளுக்கு ஒரு பிளான்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெம். ஸ்டெம்னா என்னது, அந்த தண்டு பகுதி. மெயின் பார்ட் ஆஃப் த ஷூட் சிஸ்டம். அதாவது அந்த ஷூட் சிஸ்டம்னா என்னது, அண்ட் எபோ தி கிரவுண்ட். எபோ தி கிரவுண்டுக்கு மேலே இருக்கிற எல்லாமே ஷூட் சிஸ்டம். அந்த ஷூட் சிஸ்டமில் மெயினான பார்ட் எது, ஸ்டெம். ஸ்டெம் நேராக இருந்தால் தான் அதுக்கப்புறம் லீஃப் வந்து, பட் வந்து, ஃப்ளார், ஃப்ரூட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஷூட் சிஸ்டமோட மெயின் பார்ட் என்னென்னா நம்மளோட ஸ்டெம். ஓகே, கிவ்ஸ் சப்போர்ட். இது வந்து எல்லா பார்ட்ஸ்க்குமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் ரூட். ஃபிக்ஸஸ் த பிளான்ட் இன் த சாயில். இந்த ரூட் சிஸ்டம்னா என்ன பண்ணுது, இந்த பிளான்ட்டை சாயிலில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வைக்குது. இல்லை ரூட் நல்லா ஃபிக்ஸ் ஆகலைன்னா பிளான்ட் வந்து என்ன ஆகிடும், உடஞ்சி கீழே விழுந்துடும். ஓகே, ஸோ ரூட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி மெயின் பார்ட் ஆஃப் தி பிளான்ட். ஓகே, நவ் லுக் அட் தி நெக்ஸ்ட் பேஜ். லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட். ஃப்ளவர், லீவ், ஸ்டெம், ரூட் அண்ட் ஃப்ரூட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹாவ் டு லேபிள் தி பார்ட்ஸ் ஆஃப் த plant. What is this? It is a leaf. Write here leaf. Next, this is a flower. Write flower. Next, what is this? This is a fruit. Write fruit here. Next, what is this? This is the main part of a plant. What is it? It is a stem. Next, what is this? It is a root. Label the parts of the plant in your book, children, and send me the photo. Thank you.